நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் சேனல்ல இன்னைக்கு பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் இப்படி ஒரு பாடல் இருக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேங்காய் சட்னிகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அந்த மாதிரி விதவிதமான தேங்காய் சட்னியில நம்ம ஒரு தேங்காய் வச்சு விதவிதமா சட்னி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தேங்காய் வச்சு ஒரு 8 வகை சட்னி பண்ணலாம். ஆனா நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ஒரு 6 வகை சட்னி எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த நேரம் கருதி 6 வகை எடுத்திருக்கேங்க. இது என்னென்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது இது ஒரு வகை தேங்காய் சட்னி. இதுக்கு வந்து தேங்காய் கம்மி, பொட்டுக்கடலை அதோட கொஞ்சம் அதிகம் அல்லது அதே அளவு அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் ஒன்னா அரைச்சு தாளிச்சு கொட்டுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு தேங்காய் சட்னிக்கு 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் கொஞ்சமும், ஏன்னா சின்ன வெங்காயம்ட்ட பத்தலைங்கிறதுனால சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து ஒரு 1/2 கப் நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேன். இந்த காரம் எல்லாமே எல்லா சட்னிக்குமே நான் இதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவு கொடுத்துருக்கேன். நீங்கள் காரத்தை கூட்டி குறைச்சி பண்ணிக்கிறது நீங்கள் உங்களோட விருப்பப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு சட்னி. இதுக்கு வந்து இந்த பொறிச்சு வச்ச துவையல்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேங்காய் தேங்காய் 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 1/3 எடுத்திருக்கேன். கலர் நல்லா கொடுக்கறதுக்காக காஷ்மீர் மிளகாய் 2 எடுத்திருக்கேன். நல்ல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதை எடுத்திருக்கேன். உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன துண்டு புளி இவ்வளோதான், பெருங்காயம் 1/2 டீஸ்பூனு, கடுகு 1 டீஸ்பூன். இது வந்து இதுக்கு தேவையானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து இந்த டேபிள் இந்த பிளேட்டில் நான் அடுக்கி வச்சுருக்க சட்னி 1 கப்பு தேங்காய், 6 to 7 சின்னதாக வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 1-4 போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் 6-7 எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 3 காஞ்ச மிளகாய், 3 அளவுக்கு கலர் மிளகாய், கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சார். நான் வச்சுருக்கிறது 1 மூடி, ஆனால் புளிய போகிறது கொஞ்சம் தான். இது சம்பல் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா மலேசியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பல்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுவும் ஒரு வகை தேங்காய் சட்னி தான். அது எப்படிங்கிறது சொல்கிறேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை வந்து நல்ல ஒரு 2-2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பூண்டு பல். இப்போ இந்த எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு தண்ணியாக வச்சு இதை தாளிக்கணும். அடுத்தது தேங்காய் 1 கப்பு, 2 1/2 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 வச்சு வச்சுருக்கேன். ஒரே சின்ன துண்டு இஞ்சி, 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். இதில் 1 பச்சை மிளகாய் போட்டுட்டால் போதும், ஏன்னா இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் ஒரே 1 பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன். இது வந்து அப்படியே ஒரு செட்டு இது பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம வந்து கடுகு உளுந்து தாளிச்சு கொட்டணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு தாளிச்சு வச்சிடலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி முதல்ல சட்னி தாளிச்சு வச்சிருந்தேன். எல்லா சட்னிக்கும் பெரும்பாலான சட்னிக்கு நம்ம தனியாக கடுகு வந்து தாளிச்சு கொடுக்கணும். அதை தான் நான் தாளிக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு, ஏன்னா எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே உளுந்து பொரிஞ்சிக்கிட்டே இருக்க பாருங்க. இப்போ அதை உளுந்து சேர்த்துருக்கேன், ஏன்னா அகலமான பாத்திரம்னால அது பொரியும் போது இதையும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு கிண்ணத்தில் இதை போட்டு வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே அது செவந்துடும், அதோட கூட கருவேப்பிலை. இந்த மாதிரி பதமாக கலர் நல்லா இதுவாக வந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சட்னி. இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம். இது தேவையான அளவு எடுத்து தாளிச்சிடலாம். மீதி இருந்தாலும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு மூடி நாம் வச்சுட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது சமையலுக்கும் எடுத்துக்கலாம். தாளிச்சு வைக்கிறதுனால தப்பு கிடையாது. பட் இன்னைக்கு நான் மொத்தமாக எல்லாம் பண்ணி காமிக்க போகிறேன். தாளிச்சிருக்கேன், மொத்தமாக தாளிச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து இந்த தயிர் சட்னி சொன்னேன் இல்லையா, அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை தாளிச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ண போகிறதுனால 1 ஸ்பூன் தான் இதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, அந்த சட்னிக்கு தகுந்த அளவு கடுகு போட்டால் போதும், ரொம்ப போட்டுற வேண்டாம். இது நான் வரைக்கிற சட்னி வந்து ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு சட்னியும். இந்த கடுகு உளுந்து ரெண்டும் பொரிஞ்சு செவக்குது. இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். இதில் நான் வெங்காயத்தை சேர்த்துறேன். கரெக்டாக பொரிஞ்சு முடியும் போது வெங்காயம் சேர்த்துருக்கேன்.
இப்போ அது வெங்காயத்தில் ஒரு சிட்டிக உப்பு. அப்போ அந்த சட்னியில் வெங்காயம் தனிச்சு நிற்காது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நாலு இலை போடும். இது வந்து ரொம்ப வதங்கி நல்லா மாறணுங்கிறது இல்லைங்க, லேசாக தான் வதங்கணும். இதில் கொஞ்சமாக பெருங்காயம், இந்த சட்னிக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்து அந்த பெருங்காயத்தை இதை போட்டுடுறேன். அவ்வளோதான். அந்த வெங்காயம் வந்து நறுக்கு நறுக்கு கொஞ்சம் கடிப்படணும். இப்போ இதுக்கு வந்து அந்த சட்னி வைக்கிற கிண்ணத்துலேயே நான் வந்து இதை வச்சிடுறேன். இது ரொம்ப நேரம் நான் வறக்க வேண்டாம் வெங்காயத்தை, அப்படியே சாஃப்ட் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் இருக்கணும் வெங்காயத்தில். இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அந்த பொரிச்சு வச்ச துவையல்னு சொன்னேன் இல்லையா, அதையும் வதக்கி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு துளி கூட வேணும், என்னென்னா அந்த உளுந்தெல்லாம் வறுபடணும். இது எல்லாமே நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சின்ன கப்பால் ஒரு கப்பு தேங்காய்க்கு அளவு தான் நான் சொல்லியிருக்கிறது. இப்போ இதில் வந்து கடுகு, கடுகை நல்லா பொரிய விட்டுடுவோம். டீ மிதமாக வச்சுட்டு எல்லாமே பண்ணிவிடுங்க. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே மிளகாயும் போட்டுருவோம். இதில் கூடவே உளுந்து, இந்த கடுகு பொரிஞ்சு முடிய போகுது அப்போ உளுந்து. இதுக்கு உளுந்து கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உளுந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். மேலும் உளுந்து வந்து ஒரு துளி செவந்தால் தான் இந்த துவையல் வந்து நல்லாயிருக்கும், இந்த சட்னியே நல்லாயிருக்கும். தீயை குறைச்சி வச்சுருக்கோம். இது செவந்துட்டு இருக்கும்போதே பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம். இது இந்த பெருங்காயமும் உளுந்தும் நல்லா கொஞ்சம் வறுபட்டு நல்லா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மிளகாயும் சேர்ந்து வறுபடுது, உளுந்தோட கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வரணும் உளுந்து, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை தேங்காய் எழுதி ஒன்றா போட்டுடுவோம். இதில் கருவேப்பிலையை போட்டுடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரியும் பொழுது தேங்காய், அதில் புளி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். உப்பு மட்டும் நம்ம சேர்த்துடணும். தேங்காய் கொஞ்சம் வறுபடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை தேங்காய் வாசனை வராமல் இது வந்து வறுபட்ட வாசனை வரணும். இந்த துவையல் மட்டும்தான், துவையல்னு சொல்லலாம் சட்னியும் சொல்லலாம். இது மட்டும் நீங்கள் வந்து நல்லா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிரயாணங்களுக்குலாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க, இதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாத சின்ன பிள்ளைங்களுக்கு இது சௌரியமாக இருக்கும். அதனால் ஸோ ட்ராவலிங்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது சில பேர் நல்லா முட்டி விளைஞ்ச தேங்காயை, கொஞ்சம் வாடின மாதிரி இருக்க தேங்காயை, அதெல்லாம் இந்த மாதிரி சட்னி தான் வீட்டுங்களில் பண்ணுவோம். அவ்வளோதான். இது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாமே எடுத்து வச்சிடலாம். அரைக்கிறது தான் இனி வரிசையாக எல்லாத்தையும் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு எது எது எப்படி எப்படி கலக்கணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம சட்னி அரைக்க போகிறோம். நான் முதல்ல போட போகுது நம்ம நார்மலாக அரைக்கிற தேங்காய் சட்னி. ஆனால் அந்த இஞ்சி சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து அரைக்கிறோம். இது வந்து ஒரு அரை கப்பால் ஒரு கப்பு தேங்காய். இப்போ பாயச கப்பு இது ஆக்சுவலாக, இது அரை கப்பு அளவுக்கு இந்த தேங்காய் இதில் கொள்ளும். அதனால் அந்த அரை கப்பு தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா இஞ்சிலையும் காரம் இருக்கும், அதனால் சின்ன துண்டு இஞ்சி. இஞ்சி சேர்க்கறதுனால அதோட கூட சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதில். அவ்வளோதான். இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக, இதை வந்து நல்ல மிக்சியில் அரைச்சிடணும். இது வந்து நைஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம் சரி, இல்லை கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கலாம் சரி. தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி சர்க்கரை சேர்த்து அரைச்சிது அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது தயிர் சட்னிக்கு, அதுவும் இதுவும் ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு ரெண்டு வச்சுருக்கேன், நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். காரம் வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம் நம்ம, அது நம்மளோட விருப்பம். இந்த காரம் கொஞ்சம் நல்ல சுழு காரம் பிடிக்கிறவங்க ரெண்டு சாப்பிட்டுக்கலாம், ரெண்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது இது வந்து உப்பும் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், ஏன்னா இதுக்கு நம்ம பொட்டுக்கடலாம் சேர்க்கறது இல்லை. அதனால் வெறும் உப்பு பச்சை மிளகாய், தண்ணி கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஏன்னா தயிர் போட்டு வேணும் நம்ம கலக்கணும். அடுத்து நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற சட்னி சொன்னேன் இல்லையா, அது இது பார்த்தீங்கன்னா நிறைய சாதாரண ஹோட்டல்கள்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், பட் தண்ணியாக இருக்கும் சட்னி. அந்த சட்னி தான் இப்போ அரைக்க போகிறோம்.
தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி கருவேப்பிலை இது நம்ம எடுத்து வச்சிருந்தாலே அது எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம காஞ்ச மிளகாய் வச்சுருந்தோம். பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிற சட்னின்னு அரைச்சாச்சு. காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைக்கிற சட்னியை அரைக்க போகிறோம். அதில் வந்து இப்போ தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு வந்து அரை கப்பு தேங்காய், நாலு பச்சை காஞ்ச மிளகாய், ரெண்டே ரெண்டு பல் பூண்டு, ஒரு கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை, இதில் வந்து கொஞ்சம் உப்பு, இதுவுமே இந்த சட்னியுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம அரைக்க போகிறது இந்த பொரிச்சு வச்ச தொகையில். இதுக்கும் ரொம்ப தண்ணி கிடையாதுங்க, கெட்டியாக அரைக்கணும். இது ஆக்சுவலாக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர்களுக்கெல்லாம் பிரயாணம் போகிறபோது இது அப்படியே பொடி மாதிரி அரைச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். தேங்காய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே பொடி மாதிரி அரைச்சிட்டு போயிடுவோம். இப்போ நான் இதுலேருந்து மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம வதக்கும் போது உப்பு நான் போடல, இனிமேல் தான் உப்பு போடணும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் இதை வந்து நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா இந்த தேங்காய் போட்டு கூட வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணியை வந்து சுற்றிக்கலாம். தேங்காய், உளுந்து, கடுகு, பெருங்காயம் எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன். இதில் ஒரு சுடல் புளியும் போட்டு வச்சுருந்தேன். இதில் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கப்பாரு. இதை முதல்ல வேணால் பொடியாக அரைச்சி காமிக்கிறேன், அப்புறமா தண்ணி எப்படி ஊற்றுறதுங்கிறதையும் சொல்லிக்கலாம். அப்படி ஒரு வேளை தொகையாக அரைச்சிக்கிறதா இருந்தால் இது வந்து ஓரம் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கும் வதக்கிறது நல்ல, அதனால் நல்லா கிளறி கிளறி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து வரும். பார்த்தீங்கன்னா பொடி மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு சட்னி மாதிரி அரைச்சிக்க போகிறேன். இது ரொம்ப வேண்டாம் தண்ணி, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா சட்னி எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து பொட்டுக்கடலை நிறைய கொஞ்சம் சமமாக வச்சோம் இல்லையா, தேங்காயும் பொட்டுக்கடலையும், அந்த சட்னி தண்ணியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா நிறைய ஹோட்டல்கள்லாம் இப்படி தான் கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த சட்னியை கொஞ்சம் தாளித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். ஸோ இந்த சட்னி ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், பூண்டு, பொட்டுக்கடலை வச்சு தேங்காய் அரைச்சோம் இல்லையா. இதுவும் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நான் இன்னும் தண்ணி ஊற்றணும் வேறு இல்லை. இந்த சட்னி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சட்னி, நல்லா தண்ணியாக இருக்கும் பட் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு இந்த சட்னி பிடிக்கும். இதுவும் தாளிச்சதை கொட்டியாச்சு, ரெடி. இது அவ்வளோதான், இந்த சட்னியும் ரெடியாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், தேங்காய் இது மட்டும் நம்ம வச்சு அரைச்சிருக்கோம். ஒரு துண்டு இஞ்சி வச்சு சர்க்கரை வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த சட்னி. இது வந்து கெட்டி சட்னியாக கொடுப்பாங்க சில ஹோட்டலுங்களில், அந்த மாதிரி ஒரு சட்னி இது. அதுவும் ரெடியாக இருக்குது. இதில் வந்து இந்த இஞ்சி வைக்கும்போது கொஞ்சம் ஒரு துளி சட்னி சட்னியில் வந்து சர்க்கரை வச்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி அரைக்கிறதுக்கு சட்னிக்கு வந்து தண்ணி அரைக்கிற சட்னிக்கு வந்து சர்க்கரை வேண்டாம், இது கெட்டியாக அரைக்கும் போது நல்லாயிருக்கும். இதுவும் பண்ணியாச்சு. இது வந்து இந்த தயிர் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த சட்னி. இது வந்து வெங்காயம், இதுக்கு வெங்காயம் தான் மெயின், தயிர் சட்னிக்கு வெங்காயம். இதையும் அரைச்சாச்சு, இது நல்லா கலந்து வச்சிடலாம். இது வெங்காயத்தோடு சாப்பிடும்போது நல்லா நறுக்க நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் தாளிப்பு கிடையாது. இந்த பொரிச்சு வச்ச துவையல்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கிடையாது. இதுக்கும் வந்து இந்த சம்பலுக்கும் தாளிப்பு கிடையாது, அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த சம்பல் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீலங்கிறது மலேசியா பக்கம்லாம் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அதுலேயுமே சில மாற்றங்களோட சில பேர் பண்ணுறாங்க. பட் நான் எனக்கு தெரிஞ்சு எங்களோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணுறதை அது பார்த்துருக்கேன், அவங்க மூலமாக கற்றுக்கிட்ட விஷயத்த நான் அப்படியே செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சட்னி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பிரயாணத்துக்கு பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சரி இந்த சம்பலும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த சட்னியெல்லாம் டிஃபன் வெரைட்டிஸ்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இவ்வளோ செஞ்சு காமிச்சிட்டேன், இப்போ நான் டிஃபன் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கணும். ஆனால் வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி, அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்னியில் பல வகை உண்டு. இந்த தேங்காய் மட்டும் வச்சு நம்ம பண்ணக்கூடிய இந்த சட்னியை இன்றைக்கி நேரத்தில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து
இந்த மாதிரி விதவிதமா செஞ்சு சாப்பிட ஆசைப்படுவீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் இது பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அறிவில் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.